குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி இப்போ இந்த கிளைமேட்லாம் மாறுறது, டைஜஷன் இல்லாமல் இருக்குது, பெரட்டலாக இருக்குது, எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு நம்ம எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையாக இப்போ கிடைக்கக்கூடிய பொருள் இஞ்சி ரொம்ப இப்போ சீப்பாக இருக்குது. நல்லா வாங்கி அலம்பிட்டு இதேமாரி இஞ்சியை கொஞ்சம் நல்லா பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுக்கணும். நல்லா பீஸ் பீஸாக அலம்பிட்டு சுத்தமாக அலம்பிட்டு மண் போக நீ தோடை நீக்கிட்டு அடைச்சி வச்சுக்கணும். இதை ஒரு இஞ்சி தொகையல் பண்ணுறது சொல்கிறேன். அப்படி இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்பை போல் இன்னொரு முக்கால் பங்கு, அரை பங்கு கடலைப்பருப்புனா ஒரு முக்கால் பங்கு வெள்ளை பருத்த பருப்பு உடைச்ச பருப்பு. அது தவிர கொஞ்சம் பெருங்காயை கட்டி, காயை கட்டி கொஞ்சம் துளியூண்டு ஒரு சின்ன ஒரு கோரி குண்ட அளவுக்கு சின்ன புளி, ஒரு மூணு மிளகாத்து பருப்புக்கு தாளிக்க நல்லெண்ணெய். இப்போ என்ன பண்ணணும், இப்போ அந்த கடலைப்பருப்பையும் முதல்ல வந்து இந்த காயத்தை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம பொரிச்சுட்டுருணும். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுட்டுருணும். அப்போ தான் காயம் நல்லா அடிபடும். காயத்தை அப்படி பொரிச்சு விட்டு இந்த கடலைப்பருப்பு அதில் போட்டுடணும். கடலைப்பருப்பையும் போட்டு இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்துட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் செவக்க வறுத்துட்டு கொஞ்ச நேரமாக நல்லா வறுக்கணும். பச்சை இல்லாமல் நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டுருவோம். முதல்ல நல்லா செவக்கட்டும், அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டுருவோம். இந்த பருப்பு நல்லா செவக்க வறுத்து வச்சுட்டு இப்போ இஞ்சியை போட்டு தனியாக இஞ்சி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா எண்ணெய் கொஞ்சம் விட்டு ரெண்டு பக்கம் நல்லெண்ணெய் விடணும். இது நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்தணும், கடலெண்ணெய் உபயோகப்படுத்தாது. நல்ல பியூர் நல்லெண்ணெயை போட்டு நாலு மிளகாத்த உரப்புக்காக வச்சுருக்கேன். இந்த புளியை ஆல்ரெடி நம்ம இதில் சேர்த்து விட்டோம். என்ன பிரட்டிட்டு இது நல்லா கொஞ்சம் ஓரளவு வதங்கின அப்புறம் அந்த உப்பையும் போட்டுடணும். சால்ட்டியாக இதை போட்டு கல் உப்பு போடுறதுனால அதில் போட்டுட்டு நம்ம வதக்கிட்டோம்னா அது நல்லா விஷத்தை தான் முடிச்சுன்னு சொல்லுவாள். அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா இஞ்சி பச்சை வாசனை போக வதங்கணும். நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போக இஞ்சியை நல்லா வதக்கிட்டு சவுண்டு குறையணும். சவுண்டு குறைஞ்சிங்கன்னா நான் உப்பு போட்டதுனால வெடிக்கிறது. தேவைப்பட்டால் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிடுவோம். இது ரொம்ப கடுக்கணும் போல இருந்தால் ஒரு கடைசியில் வேணால் ஒரு நாட்டு சக்கரை இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரைக்கிறது. அது ரொம்ப நல்லா ஈவன் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் புளி போட்டிருக்கோம், உப்பு உரப்பு எல்லாமே இருக்கிறதுனால போட்டால் இந்த இஞ்சியோட எஃபெக்டிவ் குழந்தைகளுக்கு ரொம்ப உரப்புனா இஞ்சி தொகையில் சில பேர் இஞ்சி சேர்த்துக்க மாட்டேன் நம்ம உரைக்கிறது, அது ஒரு சாக்காக சொல்லி. அதனால் நம்ம இதில் சேர்த்து விட்டோம்னா ஈட்டியாகவும் கொஞ்சம் இருக்கும், உரப்பும் இல்லாமல் இருக்கும். உடம்புக்கு மிகுந்த இது இஞ்சியில் சொல்ல வேண்டாம், அவ்வளோ சத்துக்கட்டுருக்கு. டைஜஸ்ட் இன்டைஜஷனே ஆகாது. நம்ம என்னென்னமோ சிறப்பு அதிகம் பிடிச்சிட்டு இன்டைஜஷன் இது பண்ணுறதுனால இதையும் நம்ம ஒரு வாரத்தில் பத்து நாள் கிடைக்கிற போது ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு இடையே செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தாக இருக்கும் உடம்பு, டைஜஷன் இல்லாமல் நல்லா பசி எடுக்கும். இதையும் நம்ம இப்போ இதை ஆறினோடனே நல்லா இப்போ வதங்கிடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு இதை வந்து நைஸாக நம்ம பருப்பையும் போட்டு தொகை நாட்டம் அரைச்சி வச்சிட வேண்டியதுதான். தண்ணி ரொம்ப விடாமல் கெட்டியமாக அரைச்சிட்டோன்னா ஒரு டூ டேஸ் இருக்கும், கைப்படாமல் வச்சுருந்தோன்னா டூ டேஸ் இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு அந்த தொகையிலையும் உங்களுக்கு ஃபோட்டோவில் போடுறேன். நீங்களாம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் புதுசுன்னு நான் சொல்லலை. நீங்களாம் பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் முடிஞ்ச போது ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு நல்லா கொடுத்துன்னு வரையே மேற்கொண்டு கொடுக்கணும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். ராமசாமி கும்பகோணம் கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல். ஓகே, சரி, இன்னொரு நல்ல மெனுடன் மீண்டும் சந்திப்போம்.